அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ சாம்சங்கோட கேலக்ஸி நோட் 7 பேட்டரி இஷ்யூஸ்னால பல்வேறு இடங்களில் பிளாஸ்ட் ஆகி குளோபலாக ரீகால் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்தாலும் சாம்சங்கோட ஒரு வெற்றிகரமான சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்கோட கேலக்ஸி நோட் சீரீஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் வந்து அவங்களோட நோட் சீரீஸை கைவிடாமல் நோட் 8 வந்து அறிமுகப்படுத்திக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி நோட் 8ஓட அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோட் 8 பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் ஃபோன். ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பக்கமே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க மெட்டல் ஃப்ரேமோட. ஸோ டிசைனில் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நோட் சீரீஸ்க்கே உரித்தான அந்த எஸ் பென்னுமே வந்து இதில் இருக்குது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் மற்றும் எஸ் பென் இரண்டுமே IP68 சர்டிஃபிகேஷனோட வருது. ஸோ வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட வருது. மேலும் டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பிக்ஸ்பிக்காக பிரத்யேகமாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்ஸ்பினா பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்சங்கோட AI பேஸ்டான அசிஸ்டன்ட் தான் பிக்ஸ்பி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணல நோட் 8 லையுமே. ஸோ அதுவுமே வந்து தொடருது. அடுத்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.3 inch குவாட் HD பிளஸ் சூப்பர் அமலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட அந்த இன்ஃபினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க 18.5:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. மேலும் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனுமே இருக்கு. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இரண்டு வேரியன்ட்ஸ்ல வரும். குவால்காம் ஸ்னாப் டிராகன் 835 ப்ராசர் மற்றும் சாம்சங்கோட எக்ஸினோஸ் 8895 அந்த ப்ராசரோட. இந்தியாவுக்கு வர வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸினோஸ் வேரியன்ட் தான் இந்தியாவுக்கு வந்து வரும். அடுத்த சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன். ஸோ NFC-ல ஆரம்பித்து அனைத்து பேசிக் சென்சர்ஸும் இருக்கு. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா S8 மற்றும் S8 பிளஸ் விடவே வந்து கொஞ்சம் கஷ்டமான இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா பேக்ல வந்து கொடுத்துருக்காங்க கேமராஸுக்கு அடுத்தபடியா. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஐரிஸ் ஸ்கேனர் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷன் அந்த இரண்டு ஃபீச்சர்ஸும் S8-ல பார்த்தது. அது நோட் 8-லையுமே வந்து தொடருது. அடுத்து கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் வந்து டுவல் கேமரா செட்டப்புக்கு வந்து மாறுறாங்க நோட் 8-ல ஆரம்பித்து. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேக்ல டுவல் 12 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஆங்கிள் லென்ஸ். செகண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த மோனோக்ரோம் சென்சாரோட வரும் அப்படிங்கிற போல லீக்ஸ் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி இல்லாமல் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஐஃபோன் 7 பிளஸ் இந்த மாதிரி ஃபோன்ஸில் பார்த்த மாதிரியே தான். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2x வரைமான ஆப்டிக்கல் ஜூம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்பச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி கேமராக்கு F1.7 அப்பச்சர், அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் அந்த கேமராக்கு பார்த்தோம் அப்படின்னா F2.4 அப்பச்சர். மேலும் இந்த இரண்டு கேமராஸ்லையுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டுவல் கேமராஸில் இரண்டுலையுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வர முதல் ஃபோன் நோட் 8 தான் அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். மேலும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோட் 8ல 8 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க F1.7 அப்பச்சரோட. அடுத்த சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆண்ட்ராய்டு நியூகட் 7.1.1 வருது சாம்சங்கோட ஸ்கின்ல. ஸோ இது நோட் சீரீஸ் அப்படிங்கிறதுனால அந்த எஸ் பென்னுக்கே உரித்தான பல்வேறு ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்துருக்கு. ஒரு புதிய ஃபீச்சராக கொண்டு வந்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப் பேர் மூலமாக நீங்கள் ஏதாவது ரெண்டு ஆப்ஸை வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப்லேயே வந்து உங்களோட அந்த இரண்டு ஆப்ஸையும் மல்டி டாஸ்கிங் விண்டோட இந்த இரண்டு ஆப்ஸையும் ஒரே சமயத்தில் வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து 3300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா S8 பிளஸில் 3500 mAh வந்து இருந்துச்சு. ஸோ நோட் சீரீஸில் வந்து நோட் 7 அடுத்து வரதுனால ஒரு சேஃப் கேம் வந்து சாம்சங் ஆடுறாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கு. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து 6GB ரேமோட வருது. ஸோ 6GB ரேமோட வர சாம்சங்கோட முதல் ஃபிளாக்ஷிப் ஃபோன் இதுதான். இதை தாண்டி 64GB இன்டர் மெமரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டுமே வந்து இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து 4 colors வந்து அவைலபிளாக இருக்கு. மிட் நைட் பிளாக், ஆர்ச்சிட் கிரே, டீப் சி ப்ளூ மற்றும் மேப்பிள் கோல்டு அப்படின்னு சொல்லி 4 colors வந்து அவைலபிளாக இருக்கு. சாம்சங் கேலக்ஸி நோட் 8ஓட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த நிமிடம் வரையும் இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து அறிமுகப்படுத்தப்படல. ஸோ இந்தியாவோட அஃபிஷியலான லான்ச்சுக்கு பிறகு இதோட விலை என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது யூரோப்பில் 869 euros அதாவது கிட்டத்தட்ட 65,000 இந்திய மதிப்பில் வந்து அறிமுகப்படுத்திக்காங்க. இந்தியாவுக்கு வரப்போ எந்த விலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70,000 கம்மியாக, அதாவது 69,990 அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரப்போ எந்த விலையில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நோட் 8 வந்து அந்த நோட் பிரியர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட் 8 வந்து அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் அடையிறதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனியும் நாளாக அமையும். நன்றி.